அன்னைக்கு ஒரு நாள் குரோம்பேட் சிக்னலில் நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு கடையில் பக்காவா லைட்டு கீட்லாம் போட்டு செட்டப் பண்ணி பெரிய கடையை வச்சுருந்தாங்க. இந்த கடையை எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா தான் ஞாபகம் வருது. அட அண்ணாநகர்லேருந்து அந்த அப்பாஸ் ஆப்டிகல்ஸ் நேராக உள்ள போயிட்டு என்ன ப்ரோ சொல்லாமல் கொள்ளாமல் கடையை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்க போங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டேன். சாரி ப்ரோ மறண்ட்டே அப்படின்னாரு. சரி இங்கே என்ன வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னா அதே ஆஃபர் தான் ப்ரோ, ஃப்ரேம்ஸ்லாம் 2 ரூபீஸ் தான் அப்படின்னாரு. அதே மாதிரி நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், நிறைய ஃப்ரேம்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு, எல்லாமே 2 ரூபீஸ் தான். இந்த கடையில் வெறும் லென்ஸுக்கு மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க, ஃப்ரேம்ஸே வெறும் 2 ரூபீஸுக்கு சேர்த்து கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு கிளாஸ் நீங்க எடுத்தீங்கன்னா வெறும் 1000 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க. சூப்பர்ல ப்ரோ, இங்க கடையில அன்பிரேக்கபிள் கிளாஸ் ஒன்னு இருக்கு, ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னது அன்பிரேக்கபிளா, இதை உடச்ச உடையாதான்னு சொல்லிட்டு நங்கு 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 நங்குன்னு குத்துனேன், அது உடையவே இல்லைங்க. சரி அப்படியா, கையில ஒரு சுத்தியில வச்சிருந்தீங்களா அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு குத்து குத்துன்னு கும்மாங்க குத்தா குத்துனேன், அப்பயும் அது உடையவே இல்லை. சரி இதெல்லாம் வேலைக்காவது எனக்கேவா சேலஞ்சு குடிக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு 6 ரவுண்ட் அடிச்சேன் பாருங்க, அப்பயும் கிளாஸ் உடையவே இல்லை. அடிக்கடி கிளாஸை கீழே போடுறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சென்னையில கம்மியான பிரைஸ்க்கு கண்ணாடி வாங்கணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி